ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சென்னை மண்டலில் நடக்க போகிற முதல் ஐபிஎல் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, களமிறங்க போகிற வீரர்களில் சில மாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் யாராரு, நாளைக்கு மேட்ச்சில் யாராரு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டன் அதே உடனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட் உடனுக்குடனே உங்களை வந்து அடையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே மும்பையில் நடந்த மேட்ச்க்கும் இப்போ சென்னை நடக்க போகிற மேட்ச்சுக்கும் பிளேயர்களை சில மாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்க யாராரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நடக்க போகிற ஆட்டில் பார்த்தீங்கன்னா, தீஷ் கார்த்திக் அவரோட தலைமையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட நம்ம சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மோத போகுது. இந்த ஆட்டத்தில் இப்போ யாராவது நான் நடப்புறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி விஜய், ரெண்டாவது ஷேன் வாட்சன், மூணாவது ரெய்னா, ஃபோர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயுடு, அஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி, ஆறாவது ரவீந்திர ஜடேஜா, ஏழாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராவோ, எட்டாவது கரண் சரண், ஒன்பதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக், பத்தாவது நிக்கிட்டையும் பதினோராவது டுப்ளஸையும் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே மும்பையை விளாண்ட ஆட்டத்தில் இருந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவையும் ஹர்பஜன் சிங்கையும் நீக்கியிருக்காங்க. ஹர்பஜன் ஏன் நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சென்னை பீச்சில் அவரால் சிறப்பாக பந்து வீச முடியாது, அதனால் ஹர்பஜன் நீக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் கேதர் ஜாதவ் ஏன் இந்த மேட்ச்சில் நீக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேதர் ஜாதவ் இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லைங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இனிமேட் இந்த சீரீஸில் விளையாடப்போ எந்த மேட்ச்லையும் கேதர் ஜாதவ் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிபட்டனால்தான் ரிட்டையர் ஹர்ட்டாகி வந்து பெவிலியன் போனார். திரும்பவும் கேதர் ஜாதவ் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காயத்தோடு தான் வந்து விளையாண்டுருக்காரு. இப்போ கேதர் ஜாதவ் டெஸ்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் கேதர் ஜாதவ் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசனில் வேறு எந்த ஆட்டமும் விளையாட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கேதர் ஜாதவ் போனது கண்டிப்பாக நம்ம டீமுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாளைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேதர் விளையாட போகிற இந்த 11 பேரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து ஐபிஎல்லோட எல்லா அப்டேட்ஸுக்கும் மறக்காமல் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.